கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க மணி நிர்மல். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு இன்னைக்கு நம்மளோட கிரேஸ் பைக்ஸ்ல என்னென்ன ஆஃபர்லாம் பண்ணி தராங்க, எவ்வளவு லோவஸ்ட் பிரைஸ்ல வந்து பைக்ஸ் தராங்க அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம். நம்மளோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து 1 அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வந்து கனெக்ஷன் இருக்கும், உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னென்ன கண்டென்ட் வேணும்றத நாங்களும் தெரிஞ்சுக்கும். சோ வாங்க இன்னைக்கு உள்ள போயிட்டு எவ்வளவு பைக்ஸ் கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம். சூப்பரான கலர்ல இருக்கு, சொல்லுங்க பிரதர். சோ ஆரஞ்சு கிரஷ் இன்டர்செப்டர் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த வேரியன்ட் இது உங்களுக்கு கண்டிப்பா. ஸோ 1918 லான்ச் பண்ணிட்டாங்க 19 வேரியண்ட். ஸோ இந்த வேரியண்ட்ல உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த 19ல வந்து அந்த வண்டி ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லான வெர்ஷன் சொல்லலாம். ஆல்சோ கலரும் செம்மையா இருக்கும். ஆரஞ்சு கிரஷ் வெறும் 15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். வண்டி ரேட் 2,20,000 ரூபாய் தான் அந்த வண்டி. ஓகே, 2,20,000 தான் வண்டி. நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் கூட இந்த கலர் வந்து லைக் பண்ணுவாங்க, வச்சுட்டும் இருக்காங்க. ரொம்ப உங்களுக்கு நல்ல குவாலிட்டி, ரொம்ப சீப்பான ப்ரைஸில். ஏன்னா நியூலாம் உங்களுக்கு 370 கிட்ட வந்துச்சு, இருக்கிறது வந்து 238 வரும். 19 மாடல் இன்டர்செப்டர் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ட்வின் சிலிண்டர் பைக்ஸ். ஓகே, மெயின்டெனன்ஸு கம்மி, ப்ளஸ் உங்களுக்கு ஸ்பேர் அவைலபிலிட்டி ஈஸியாக கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு 50 வருஷத்துக்கு சும்மா வச்சுக்கலாம். சூப்பர், லாங் டிரைவ்ஸ்லாம் ரொம்ப கண்டிப்பாக. ப்ளஸ் உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பேக்கர்ஸ் எக்ஸ்பிரஸ். ஓகே, ஒரு சூப்பர்பான கலர், நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸோட வரும். ஃபாக் லேம்ப்ஸு, கிராஷ் கார்டு, பில்லியன் ரெஸ்ட்டு, டாப் பாக்ஸ் மவுண்ட்டு. ஓகே, அப்புறம் போபோ மொபைல் ஹோல்டரு. கண்டிப்பாக மொபைல் ஹோல்டர் இதுவே 5,000 ரூபாய் வருது. இல்லை இல்லை, இது கம்மியாக தான் வரும், இது 2,000 ரூபாய். ஆனால் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அது நிறைய நிறைய இருக்குது. போபோவில் வாட்டர் ப்ரூஃப்லாம் இருக்குது. ஓகே, இது இருக்கு. அப்புறம் உங்களுக்கு எல்இடி ஃப்ரண்ட், எல்இடி கிரில், எல்இடி கிரில் செம காஸ்ட்லியாக வரும் கண்டிப்பாக. எல்இடி கிரில் வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 5,000 மாதிரி வரும். ஆனால் ஏகப்பட்ட எல்இடிஸ் இருக்கு. ஓ, இது ஃபுல்லாக மாடிஃபை பண்ணிடுவோம். எல்இடி கிரில் ஹெட் லேம்ப் எல்இடி. ஓகே, ஃபாக் லேம்ப்ஸ் இருக்கு, ஆஃப் ரோட் டயர்ஸ் இருக்கு. இது ஸ்டாக்கா மாடிஃபைடா? ஸ்டாக்லாம் கிடையாது, எல்லாமே மாடிஃபைடு. ஸ்டாக் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஃபுல்லி உங்களுக்கு நிறைய எசென்ஷியலான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். லாங் டிரைவ் நீங்கள் எடுத்து பெட்ரோல் போட்டு எங்கேயாவது போயிடலாம், அதாவது ஒரு ஊருக்கு போயிடலாம். டயர் காட்டுங்க, டயர் ஆஃப் ரோட் டயர்ஸ் பயங்கரமாக இருக்குது, நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷன் உங்களுக்கு இந்த பைக். ஆக்சுவலி அவங்க ரைட் போகிறதுக்காக பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டு போகலாம். ஸோ இந்த ரைட் போகிறோன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க்லாம் எந்த செலவும் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வாங்கிக்கலாம். ஒரு 21 மாடல் கோட்டிங் ப்ரைஸ் 2,75,000. ஓகே, ஆமாம், நீங்கள் லோ டவுன் பேமெண்ட்டாக ஒரு 70,000-80,000 கேட்டி எடுத்துக்கலாம். ஓகே, 2,00,000 சொல்கிறாங்க, 2,75,000. வாங்க நேரில் வாங்க, ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக நெகோஷியல் பண்ணி தருவாங்க. ஆல்சோ இஎம்ஐயில் அவைலபிள் இருக்கும். சிங்கிள் ஓனரா பிரதர்? ஓனர்ஷிப் செக் பண்ணி சொல்கிறோம். ஓகே, செக் பண்ணி சொல்லுங்கள், கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுங்க. இது பாருங்கள் நெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் இருக்கிறது இன்டர்செப்டாரில் டாப் வேரியன்ட்டு. ஓகே, கிளாசிக்கில் எப்படி க்ரோம் ரெட் பார்த்தோமோ அதே தான், நல்ல டாப் வேரியன்ட்னால உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் 4 lakhs வரும் அது புதுசு கண்டிப்பாக. ஆமாம், ஸோ ஒரு அந்த ரேட்டுக்கு வர வண்டி. நம்ம கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,90,22 மாடல் நினைக்கிறேன், அது மட்டும் தெரில எக்ஸாக்டாக. நான் கால் பண்ணுங்கள் சொல்லிடுறேன். மற்றபடி வைக்கிள் பக்கவாக இருக்கும், நீங்கள் எடுத்து எதுவும் மன வேணாம். BS6 7,000 நீங்கள் அப்படியே வாங்கி அப்படியே ஓடலாம். நீங்கள் செகண்ட்ஸில் வாங்குறதெல்லாம் தாராளமாக வாங்கலாம், ஏன்னா நல்லா மெயின்டைன் பண்ணுறவங்க தான் வச்சுருப்பாங்க. ஓகே, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க, அதனால நீங்கள் வரி பண்ண வேணாம். அதை நம்மகிட்ட வாங்குறீங்கன்னா எல்லா லேட்டஸ்ட் மாடல் டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக செக் பண்ணி ஓட்டுருவோம். ஸோ அது ஸ்டாக் இருக்குது, 22 மாடல். நெக்ஸ்ட் க்ரோம் இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு இன்டர்செப்டராக ஜிடியாக மாற்றி வச்சுருப்பாங்க. இதே அப்படி ஓகே, ஒன்றும் இல்லை, அவங்க டேங்க்கு அப்புறம் ஹேண்டில் பேர் மாற்றினாலே அதே தான், கிட்டத்தட்ட ஜிடி தான் பெரிய வச்சிருப்பாங்க கண்டிப்பாக. நிறைய சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். 2,60,000 அந்த வண்டி ரேட்டு வரும் உங்களுக்கு. இரண்டுமே ஆகும் பிரதர்? இல்லை இல்லை, பிரிட்டிஷ் ரேசிங் க்ரீன் ப்ரைஸ் வேறு, அதை கால் பண்ணுங்கள். க்ரோமோடைய ப்ரைஸ் தான் சொல்கிறோம், 260 வரும். க்ரோம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப இருக்கிறதுலே க்ரோம் தான் காஸ்ட்லி, டேங்க் மட்டுமே 26,000 வரும். வாவ், அந்தளவுக்கு ஒர்த் இந்த பைக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்லிப் ஸ்ட்ரீம் ப்ளூ இருக்குது. ஓகே, ஃப்ரண்ட்லேருந்து காட்டுங்க நல்லா ஃபுல்லாக. இது வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு டாப் வேரியன்ட், க்ரோமுக்கு கீழே. ஓகே, க்ரோமுக்கு அதுக்கும் பெரிய ப்ரைஸ் வித்தியாசம் வராது கண்டிப்பாக. இது வந்து கரண்ட் வேரியண்ட், ஒரு 10 months நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது. ஆமாம் ஆமாம், லேட்டஸ்ட் ஷேப் அலாய்வில் வரும். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு அந்த லிவர்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ்டாக கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஸ்டைலிஷாக இருக்கும். லிவர்ஸ் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் மெயினாக. ஓகே, நிறையா உங்களுக்கு ஹெட் லேம்ப்ஸில் கொஞ்சம் ஷேப் மாற்றிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு அப்புறம் டயர்ஸ் மெயினாக வெலசின் டயர்ஸ் வரும்.
ரொம்ப காஸ்ட்லி டயரு, ஸோ உங்களுக்கு கிரிப்பு தென் உங்களுக்கு ஹை ஸ்பீட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஓகே, ஜஸ்ட் 8000 கிலோமீட்டர் தான் வரும். 8000 இல்லை, நல்லா பாருங்க, 800 ஓகே பாயிண்ட் வரும், 800 கிலோமீட்டர். ஆமாம், ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குண்ணா, அது கரெக்டாக வீக்கில் 800 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி ட்ரிவன். ஓகே, பிராண்ட் நியூ 800ன்றது இந்த வண்டிக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக புது வண்டி வாங்குறது என் மைடாக வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ ப்ரைஸ் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், நீங்கள் அந்த ப்ரைஸ் டீடெயில்ஸ் கால் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஜிடியில் டக்ஸ் டிலக்ஸ்ன்ற வேரியண்ட்டு, ஸோ ஒயிட் வித் பிளாக் காம்பினேஷனில் வரும். ஓகே, இது ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஓகே, இதுவும் நல்லா க்ளீனாக இருக்கும், 22 மாடலு ஒரே ஓனர்ஷிப் வண்டி. கண்டிப்பாக, ஸோ இதோடைய ப்ரைஸிங் கோட்டிங் ப்ரைஸ் 330. ஓகே, நெகோஷியபிள் தான், நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள். உங்களுக்கு ஏன்னா இதுலேயே போபோவோட நீங்கள் மொபைல் ஓல்டர் இருக்கும், மோஸ்ட்லி எல்லாமே எசென்ஷியலான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க, அதனால் உங்களுக்கு எதுமாரி எடுத்து எல்லாமே ரெடி டு ட்ரைவ். பாருங்க, ஸோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ பிரதர்? கீயும் இருக்கும், கீ கோட் கார்டும் இருக்கும். அதில் அப்படிங்களா? கீ கோடு இருக்கும். இந்த எதுக்கு, இது எதுக்கு பிரதர்? அது சாய் தொலைஞ்சதுன்னா நீங்கள் அந்த கோடை காமிச்சிங்கன்னா ஓகே, சாயோட இது இருக்கும், பேட்டர்ன் இருக்கும், வாங்கிப்பாங்க. ஓ, அதோட இருக்குது. ஆமாம், ஓகே ஓகே. ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருக்கும், கண்டிப்பாக எல்லா வண்டியுமே அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பராக செக் பண்ணி ஓகே கார்டோட கொடுத்துருவோம். கேடிஎம்மில் கீ கோடு கார்டு வர மாதிரி பிஎம்டபிள்யூவில். ஓகே, உங்களுக்கு ஒவ்வொரு வெஹிக்கிள்ஸ்லுமே அதெல்லாம் தனியாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு வெஹிக்கிள் வந்து லோ பட்ஜெட், 180 தான் வண்டி, ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான், ஒரே ஓனர். பாருங்கள், பிஎம்டபிள்யூவில் நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க, 180லேயே இருக்குது, 180,000 ரூபா சொல்கிறாங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க. சிங்கிள் ஓனராக பார்த்தா ஒரே ஓனர். இந்த வண்டியை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஒரு அட்வான்டேஜ் சொல்லணும்னா, இது ரொம்ப கம்ஃபர்டபுளான வண்டி. ஓகே, நிறைய பேருக்கு தெரியாது, மெயின்டெனன்ஸ் மட்டும் யோசிக்கணும், மற்றபடி கம்ஃபர்ட் வைஸ் அடிச்சிக்கவே முடியாது. சூப்பராக இருக்கும், ஒரே ஒரு டென்ட் கிராச் கூட நான் ஒன்றும் பார்க்கலாம். 1000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கும், 22 மாடல் இருக்கும். ஓகே, சிங்கிள் ஓனருங்களா இதுவும்? ஆ, ஒரே ஓனர், ஒரே ஓனர். எல்லாமே என்னென்ன தேவையோ எல்லா ஃபெசிலிட்டியுமே சூப்பராக வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே பிரதர், ஃபஸ்ட்டு வந்து டியூக் 250 ஸ்டாக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வெர்ஷன் 2017 BS4 டியூக் 250, ஃபாஸ்டஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த டைமில். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் BS4, நல்ல ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. 30,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கும். ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 148,000 ரூபாய் கோட் பண்ணுறோம். இது உங்களுக்கு ஸ்லைட்லி நெகோஷியபிள், மினிமம் டவுன் பேமெண்ட்டாக ஒரு 50-55,000 ரூபாய் கட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இது ஸ்டாக்கா? ஆமாம், எக்ஸாஸ்ட் ஸ்டாக்காக தான், உங்களுக்கு 250 ஸ்டாக் தான் வரும். நெக்ஸ்ட் வண்டிலையும் பாருங்கள். ஓகே, உங்களுக்கு அண்டர்பெல்லி வந்து 200-125 தான் அண்டர்பெல்லி வரும். ஓகே ஓகே, உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டாக் தான், நல்லா தான். இது கொஞ்சம் லேட்டஸ்ட் 2020 கிரே வித் பிளாக்கு. ஸோ ஜென்வானில் 15,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்கும். ஓகே, இதோ நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும், ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர். ஒரே ஓனர். ஓகே, நெக்ஸ்ட் இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூக் 390. ஓகே, 390 கொஞ்சம் பின்னாடி இருந்து காட்டுப்போது, நல்லா செம்மையாக இருக்கும் வண்டி. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த மாடல் Gen 2 மாடல். ஓகே, இதுவுமே உங்களுக்கு நல்லா அக்ரெசிவாக ஃபீச்சர் லோடடாக. ஓகே, ரொம்ப க்ளீனாக இருக்கும், ஒரு 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஓகே, ப்ளஸ் இதில் அந்த பவர் ஆட்டோ டியூன் பண்ண ஆப்ஷன்லாம் இருக்குது, அதாவது உங்களுக்கு பவர் பூஸ்டப் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்குது. ஓகே, அதுக்கு ப்ரொவிஷனே வச்சுருப்பாங்க, ஃபியூல் எக்ஸ் சுவிச்சஸ். இது எதுக்கு பிரதர் ஃபியூல் எக்ஸ்? இது வந்து உங்களுக்கு ஃபியூல் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஃபியூல் பூஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஃபியூல் ஃப்ளோ இன்ஜினில் அதிகமாக இருக்கும்போது அதிகமாக பேர்ன் ஆகி அதிகமான பவர் கொடுக்கும். ஓகே ஓகே, இப்போ ஒரு இதை நீங்கள் அந்த ஒரு ப்ளஸ்ஸை ஒரு 9 வாட்டி அமுக்கினீங்கன்னா வண்டி பீஸ்டாக மாறிடும். கண்டிப்பாக, ஆல்ரெடி பயங்கர அக்ரெசிவ். ஸோ இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் பெர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபியூல் ப்ளஸ் இது பேர் கரெக்டுங்களா, ஃபியூல் எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 11,000 கிலோமீட்டர்ஸ் ஓன BS4 டியூக் 390. ஓகே, 390. ஆமாம், BS4 டியூக் 390ல லோ கிலோமீட்டர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் தான், நல்லா ஓடிடுவாங்க. ஸோ அது 11,000 கிலோமீட்டர்ஸ் நல்லா இருக்கும். சிங்கிள் ஓனருங்களா? ஒரே ஓனர்.
ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து வண்டியில் வந்த டயர் மெஜ்ஜில் டயர் வரும். ஓகே ரியர் மட்டும் மாற்றிருப்பாங்க, ஃப்ரண்ட் டயர் வந்து வெஹிக்கில் வந்த டயர். ஓகே ஆல்சோ டபுள் கீயோட இருக்குது உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் உங்களுக்கு. ஓகே நெக்ஸ்ட் இருக்குது, எவ்வளோ ரிப்போர்ட் பண்ணுறீங்க? ப்ரைஸ் வந்து கால் பண்ணுங்க ப்ரோ ப்ரீவியஸ் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த வண்டி வந்து ஆக்சுவலி 2 lakhs வரும். ஓகே ஆமாம் 2 lakhs தான் வண்டியை கொடுத்தோம். 2 lakhs வந்து 2 lakhs வரும். இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கணும். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சி 390 உங்களுக்கு 285 நான் அதிலே சொல்லியிருப்பேன். அந்த வண்டி தான் இது 21 மாடல் ஒயிட் வித் பிளாக் கலரு. ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது ஆர்சி 200 இந்த லாஸ்ட் ஓல்டு ஷேப் சொல்லலாம். இல்லை 200 ஓ பிளாக் கலர் BS6 வரும் அந்த வண்டி. ஸோ இது நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. நெக்ஸ்ட் ஒயிட் இருக்குது 17 BS4. நெக்ஸ்ட்டு வந்து 125 வந்து 2021 மாடல் ஸ்டாக் இருக்குது. ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மற்ற எல்லாத்துக்குமே கால் பண்ணுங்கள். ஸோ ஆர்சியில் 125 200 390 மூணுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. ஓகே ரிக்வஸ்ட் எங்களோட சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா ஸ்பெஷல் ட்ரீட் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரைஸும் எல்லாருமே ஆக்சுவலி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ட்ரீட் பண்ணுறது. யாரையுமே நம்ம வந்து நம்மகிட்ட ஒர்க் பண்ணுறவங்கதான் ஓகே ப்ராப்பராக தான் ட்ரீட் பண்ணுறோம். ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். யாருக்கு என்ன வண்டி வேணும் அவங்களோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வெஹிக்கிள் கொடுக்குறோம். இஷ்டத்துக்கு நம்ம வண்டி வாங்கி கொடுக்குறது. ஓகே ஸோ நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம செலக்டிவாக தேடி தேடி இருக்கிற வண்டி கரெக்டான பைக்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஆனால் மணி நிர்மல் சப்ஸ்கிரைபர்னு சொன்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். பண்ணலாம் வர சொல்லுங்க. நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தருவாங்க, நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே